வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நடக்கிற மக்கள் இசை பாடல்கள் சுற்றுல இதில் இருக்க எவ்வளோ ஜூனியர் குட்டி சாமியாக பாடி ஆசை இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை மட்டும் ஏற்கனவே நிறைய காம்படிஷன் மற்றும் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு அதில் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று இந்த ஜூனியர் சீசன் 9 ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அதை ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பாடி அசத்தி அங்கிருந்த நடுவர்கள் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது போலவே இந்த வாரமும் ஜானகி அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி அசத்த இங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே இப்பவே நீ படத்தில் பாடுறதுக்கு தயாரா இருக்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார், மறதியா அவதியா சகதியா, நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார், ஜனனமா சலனமா மரணமா. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சித்ராமாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்ட ஸ்பெஷல் மற்றும் மக்கள் இசை பாடல்கள் சுற்று நடக்குது. இந்த ஃபோக் கிரவுண்ட்ல இதுல இருக்க 20 திறமையான குட்டீஸும் அற்புதமான மக்கள் இசை பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆசித்திருக்காங்க. அதுல குறிப்பா இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 9 கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன்ல கலந்துகிட்டு வாய்ஸ் ஆஃப் சென்னை டைட்டிலையும் வின் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை சூப்பரா பாடி ஆசித்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் அனன்யா. அவங்க இந்த வாரம் நடந்த ஃபோக் கிரவுண்ட்ல தேனிசை தென்ற தேவாவனியோட இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா பாடின ரொம்பவே கஷ்டமான பாடலான பஞ்சு முட்டாய் சேலை கட்டின்ற பாடலை எடுத்து அதை அப்படியே ஒரிஜினல் சாங் மாதிரியே பாடி அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்காங்க. இந்த பாடலை அவங்க பாடி முடிச்ச உடனே அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே நம்ம அனன்யாவை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் தமனவர்கள் சொல்லும் போது நீங்க ஒவ்வொரு வாரமும் பண்ற சாங் செலக்ஷன் வேற லெவல்ல இருக்கு, அதுவும் நீங்க செலக்ட் பண்ற பாடல்களை எல்லாம் எல்லாராலையும் பாடிட முடியாது, அப்படிப்பட்ட பாடல்களை எடுத்து அதை நீங்க ஒவ்வொரு வாரம் ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பாடுறதை பார்க்கும்போது உங்களுடைய திறமையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அப்படி இருக்க இந்த சீசன் ஆரம்பிச்ச ஓரிரு வாரங்களிலே சாமையா பாடி அசத்துறதோட மட்டும் இல்லாம மியூசிக்கும் சூப்பரா வாசிக்க தெரிஞ்ச அனன்யா அவர்கள் இந்த சீசன்ல வெற்றி பெற எங்க தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறதியா அவதியா சகதியா, நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார், ஜனனமா சலனமா மரணமா. தனியாய் நான் வாழ்ந்தேனே வானியானாய், உனில் ஏற பார்த்தேனே காணாமல் போனாய். யாரடே யாரடே மேலும் இந்த சீசனுடைய ரொம்பவே ப்ரொஃபஷனல் சிங்கரான அனன்யாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான திறமையை பத்தியும் அவங்க இந்த ஃபோக் கிரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.